நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளும் நாளை கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளன. இதேவேளை நாட்டில் நாளை முதல் வழமை போன்று அரசு பொது சேவைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது சேவைகள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டிலுள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து பாடசாலைகளிலும் நாளைய தினம் கல்வி நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன. சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு அமைய பாடசாலைகளை பராமரிக்குமாறு உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்றுநோய் காரணமாக சுமார் 6 மாதங்களுக்கு பாடசாலைகளை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து 2021 முடிவடையும் பாடசாலை விடுமுறையை 10 நாட்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்த கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டில் நாளை முதல் வளமை போன்ற அரசு பொது சேவைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது சேவைகள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. அமைச்சுகளின் செயலாளர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டுக்காக அரசாங்கத்தினால் பாரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் விவசாயம், கைத்தொழில் மற்றும் வாழ்வாதார மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் முன்னேற்றங்களுக்கு அவற்றை உரிய முறையில் நிர்வகிக்க வேண்டும் எனவும் அரசு சேவைகள் அமைச்சின் செயலாளர் ஜே ஜே ரத்னஸ்ரீ தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை முதல் அரசு ஊழியர்கள் வளமை போன்று பணிக்கு அழைக்கப்படுவார்கள். நாளை காலை தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அரசு சேவை பிரமாணம் செய்து கடமைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. கோவிட் பரவல் காரணமாக பல சந்தர்ப்பங்களில் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டதுடன் அத்தியாவசிய ஊழியர்கள் மட்டும் கடமைக்கு அழைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.